வெல்கம் டு வெங்கிஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டாலஸ்ல ரொம்ப பிஸியான ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அட்லாண்டா வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, வெள்ளக்கார பெண் பண்ணி பேசுற தமிழை பார்த்து. ஸோ அதே பாசிட்டிவ் வைப்போட இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இருக்கிறது டாலஸ்ல. ஸோ டாலஸ்ல ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லி பாயிண்ட். இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிஸ்கோல வந்து இந்திய மக்கள் அதிகமாக இருக்காங்க டாலஸ் ஏரியாவில். ஸோ அங்கே வந்து இருக்கு, இது கூட சேர்ந்து ஒரு பெரிய கிராசரியும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிச்சனில் நம்மளுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த கிச்சனில் வந்துட்டு மெயினான டிஷ் இங்கே என்னென்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு நம்ம இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு விசுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், ரெண்டு நாள் வந்து கொஞ்சமாக வந்து நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நான் பேச பேச விசுவலாக நம்ம எடிட்டர் போடுவார், பார்த்துக்கிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. தீபாவளி வந்து ரொம்ப நெருங்கிட்டு வருது. என்னதான் நம்ம இந்தியாவில இருந்து ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாலும் இங்க இந்த மண்ணில் நம்ம பண்ற அந்த தமிழ் அந்த தெலுங்கு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டை வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. நான் இங்க இங்க வந்து ட்ரெடிஷ்னல் லட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க, டெய்லி பேசிஸில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே லட்டு மட்டும் இல்லாமல் வந்து அதிரசம், அதுக்கப்புறம் போலி, ரவா லட்டு, மோத்திச்சூர் லட்டு, இனிப்பு சீடை, இது மாதிரி ஒரு 10-15 வெரைட்டி இனிப்பு இங்கே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முழுக்க முழுக்க காரங்கள். இப்போ நீங்கள் விசுவலில் பார்ப்பீங்க, இந்த மொத்த காரமும் இங்கே தான் பண்ணுறோம். முறுக்கு, சீடை, சேவு, மிக்சரு, முதற்கொண்டு எல்லாமே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டாலஸ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஹேண்ட் பிக் தான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செலக்டட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இதை வந்து வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ரெண்டு பேர், ஒருத்தவங்க ஸ்வீட் அண்ட் ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க. இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த கடை பார்த்தீங்கன்னா கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமைச்சு இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கவுண்டரில் வச்சிடுறாங்க. இப்போ இருக்கிற ஓடுற டயத்தில் யாருக்குமே வந்து டைம் கிடையாது. ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உள்ளே செஞ்சு கொடுப்பாங்கன்னா அந்த வெயிட் பண்ணலாம் முடியாதுங்கிறாங்க. ஏன்னா டைம் இல்லைங்கிறாங்க, காட்டில் சுடு தண்ணி ஊற்றிட்டு தான் வராங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் ஒரு கவுண்டர் ஃபுல்லாக, அதாவது 3-4 வெரைட்டி பப்ஸ், 4 வெரைட்டி சமோசாஸ் பக்கோடா, தெலுங்கு காரல்லு, அது இதுன்னு எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெஜிடேரியன் கறி, ஒரு 4 சிக்கன் கறி, ஒரு 4 சிக்கன் அப்படைசர், ஒரு ஃபிஷ்ஷு, தந்தூரி ஐட்டம்னு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வர்றவங்க வந்து அவங்களுக்கு நேராக ஆஃபீஸ் வந்து இறங்கினாங்களா டக்குன்னு இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு வாங்கிட்டு ஒரு 4 கறி அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே இது மற்ற கடையில் நம்ம ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிடணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளேயே மீட் மார்க்கெட்டும் இருக்கும், அதனால மீட் மார்க்கெட் இருக்கிறதுனால இன்னமும் சூப்பர். ஏன்னா இந்தியனுக்கு வந்துட்டு ஒன் ஸ்டாப் பிளேஸ் மாதிரி எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம். ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஹிட்டன் ஜிம்னே சொல்லலாம். ஏன்னா யாருக்கும் பெருசாக தெரியாது கல்லி பாயிண்ட், பெருசாக யாருக்கும் தெரியாது. பட் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஒரு 9:30 வரைக்கும் ஃபுல் க்ரௌடுங்க, 4:30 to 9:30 ஃபுல் க்ரௌடு காட்டுறாங்க. இங்கே வந்து பானிபூரி சர்வ் பண்ணுறாங்க. இப்போ மற்ற கடையில் நீங்கள் பானிபூரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பானிபூரியை வந்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு 8 பூரி கொடுத்துருவாங்க, சைடில் கொஞ்சம் ஆனியன் கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கு அப்படியே லைவாக சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது
இந்த ஏரியாவில் வந்துட்டு டாலஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கடையில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கடை இது மெயினான கடை. இங்கே வந்து சாட் ஐட்டம் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ். நீங்கள் க்ரௌடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செப்பாக இருந்தாலே ஒரு சின்ன சந்தனம் இருக்குது. என்னன்னு தெரியுங்களா? இப்போ எப்படி ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா பாப்பா டான்ஸ் ஆடுவியா, டான்ஸ் ஆடி காட்டு, பாடி காட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். நம்ம உள்ளே வந்து ஓனர் தெரிஞ்சவங்க, வேலை பார்க்குறவங்கலாம் தெரிஞ்சவங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் டிசைனை அடிச்சு காட்டுங்க, உங்களுடைய ஃபேவரட் டிசைனை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது? சில இதை தட்டி கழிச்சிடலாம், சிலதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட் டிஷ் ஒன்று அடிச்சு கொடுங்கன்ட்டு நான் சரி பெப்பர் சிக்கன் அடிக்கலான்ட்டு பெப்பர் சிக்கன் அடிக்கிறேன். லைட்டாக சால்ட்டு, ஏன்னா பெப்பர் சிக்கன் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து கிச்சனில் வந்து நம்ம கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறவங்கலாம் அனுப்பிச்சிடும், அவங்களும் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அப்படியே அடித்து நம்ம டிசைன் லைட்டாக காட்டிடலாமேன்ட்டு தான். கேட்ரிங் வந்து இங்கே ரொம்ப பெரிய லெவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா இங்கே லீடிங் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அங்கே போய் ஒரு கேட்ரிங் ப்ரைஸ் கேட்குறீங்க, அதே ப்ரைஸை வந்து இங்கே வந்துட்டு ஒரு $20 அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடை பேரை சொல்லி இந்த இடத்துல இந்த இது வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு ப்ரைஸ் மேட்ச் பண்ணுவேன் சொல்லுவாங்கல்ல. இப்போ பெஸ்ட் பைக்குள்ளே எப்படி நம்ம போனோம்னா அமேசானில் இதே ப்ரைஸ் இருக்குது, எனக்கு இது கொடுக்க முடியும்னு கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனால் சில லீடிங் ரெஸ்டாரண்ட்டோட ப்ரைஸை மட்டும்தான் எடுத்துக்கிருக்காங்க. ஸோ நீங்கள் சின்ன சின்ன கார்னரில், சின்ன சின்ன சந்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டோட ப்ரைஸ்லாம் இதோட மேட்ச் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு 4-5 வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. இவங்களே வந்துட்டு அவங்க ப்ரைஸை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே சிக்கன் பிரியாணி 140 தாங்க, நீங்கள் 160 சொல்கிறீங்க, நாங்கள் 140 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். கேட்ரிங் வந்துட்டு வேறு லெவலாக பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தந்தூரி வந்து ஆன்சைட் பண்ணி கொடுக்குறாங்க, தோசை வந்து ஆன்சைட் கொடுக்குறாங்க, சாட் ஐட்டம் எல்லாமே ஆன்சைட்டு கொடுக்குறாங்க. வீட்டில் வந்துட்டு பால் காய்ச்சறது, இங்கே அமெரிக்காவில் அதிகமாக நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து வீடு வாங்குறது. இந்த வீடு வாங்கி பால் காய்ச்சறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வேறு கிச்சன் வச்சுருக்காங்க. இந்த சைடு கிச்சன் ஒன் அண்ட் ஒன்லி வெஜ்ஜு மட்டும் தான் சமைக்கிறாங்க. இந்த மாதிரி பூஜை ஐட்டங்கள், வீடு பால் காய்ச்சறது, இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, ஸோ அவங்களோட ஃபுட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் தான் சமைக்கிறாங்க. ரீசெண்ட் டைத்தில் இந்த கிச்சன் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே ஒரு சேர கிடைக்கிறதுங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சமோசாவில் ஆரம்பித்து ஒரு ரசமலாய் வரைக்கும், அப்படைசர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் ஒரே இடத்துல நீங்கள் பண்ணிடலாம். பானிபூரிலாம் ஆன் சைட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கு அந்த தொழிலில் அந்த இடத்துக்கு தேர்ந்தவங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரிஸ்கோ ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணீங்க, நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம காலையிலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட காலையிலேருந்து மட்டும் இல்லை, ஒரு 2 நாளோட ஃபுட்டேஜ்லாம் சேர்த்து தான் நீங்கள் பார்த்தது. ஸோ பார்த்தீங்க, அந்தளவுக்கு பிஸியான ரெஸ்டாரண்ட். நம்ம ஷூட்டிங் எடுத்தது எல்லாமே வீக் டேஸில், வீக்கெண்டில் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நானும் பிஸியாக இருப்பேன், ரெஸ்டாரண்ட்லையும் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு பிஸியான ரெஸ்டாரண்ட்டு. 5:00 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 8:30 வரைக்கும் நல்ல பிஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, பானிபூரி லைவில் கொடுக்குறதுலேருந்து எங்கள் கவுண்டரில் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த பிஸி டைத்தில் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். பல பேருக்கு ஓகேன்னாங்க, கஸ்டமர் பல பேர் வேணாம்னாங்க. அதனால் பல ஃபுட்டேஜை எடுத்ததே வந்து நம்மளால் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை. மற்றபடி இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு விசிட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து வீடியோவில் வந்துட்டு நியூயார்க் சீரீஸ் போட்டதுக்கப்புறம் அட்லாண்டாவில் ஒரு வீடியோ போட்டோம். நம்மளோட ஃபேவரட், நம்ம சேனல் வெல் நோன் ஃபார் ஃபுட் ரிவ்யூஸ் அண்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. அதனால் ஒரு சின்ன ஃபுட் வீடியோவை போட்டுட்டு அடுத்து அட்லாண்டாவில் எடுத்த இன்னொரு வீடியோ இருக்குது, இதுக்கு அடுத்த வீடியோவாக அதை போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மேலான ஆதரவை வந்து வெங்கிஸ் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேறு வேறு ஸ்டேட்டில் போய் வெங்கியோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் வெங்கிஸ். சீ யூ, பை பை.